ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குவாலிஃபை பண்ணியிருக்க கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் துறை தேர்வுகளும் இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்வோர் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வீடியோட லிங்க்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி திரும்பவும் லாகின் பண்ணோம்னா டேஷ்போர்டில் அப்ளிகேஷன், அதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போஸ்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலுமே அது இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு எலிஜிபிள் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நானே இன்டர்வியூ போஸ்ட் மட்டும்தான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் வச்சிருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு எடிட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணப்போகிற ஸ்டெப்ஸு. கண்டினியூ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அந்த போஸ்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் நல்லா படித்து பார்த்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டையும் அதில் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க. ஸோ இதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனோட கேட்டகரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் ஆர்கிடெக்சர் டிகிரி ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போஸ்ட் டீட்டெயில். ஸோ இதில் ஜூனியர் ஆர்கிடெக்ட் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ். ஸோ இது எதுலையாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்லை இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி வச்சுருந்தாங்களா, கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே இருக்கா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க கேட்குறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா, உங்களோட கண் பார்வையெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ கலர் பிளைண்ட்னஸ், மலைக்கண் நோய் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 10th, 12th, டிப்ளமோ, யூஜி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸை பார்த்து என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணதுக்கப்புறமா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கடுத்த பேஜில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பக்கத்தில் இருக்க சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் ஃபீஸ் கன்செஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நோன் சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் டாக்குமெண்ட் அப்லோட். ஸோ இந்த பேஜில் உங்களோட 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே PDF அப்லோட் பண்ணுங்க. இதில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அதோட 200 KB கீழே இருக்கணும் இந்த ஃபைல் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவியூ இங்கே வரும். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதில் இருக்க செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுங்க. திரும்பவும் வார்னிங் பாப்பப் ஒன்று வரும். ஸோ அதுக்கும் ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் த அபோன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்த பேஜில் இருக்க டிக்ளரேஷன் நல்லா படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த பேஜில் அமௌண்ட் 100 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம்
பேமெண்ட் கேட்வே வந்து எஸ்பிஐன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிருக்கேன். பேமெண்ட் டைப் வந்து ஆன்லைன் செலக்ட் பண்ணிருக்கேன். தென் NEFT செலக்ட் பண்ணிருக்கேன். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜ்ல பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ரிசிப்ட் காட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் பாக்குறதுக்கு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரீவியூ டோட்டலாகவே இங்கே இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை வெப்சைட்டில் செக் பண்ணுறதுக்கு ஹோம் கிளிக் பண்ணி அதில் கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ அதில் நீங்களே பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.